அன்றாட வாழ்வில் நாம் கடைப்பிடிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு சுன்னாதான் சிவாக், பல் துலக்குவதாகும். பல் துலக்குவதை பொறுத்தவரையில் இஸ்லாம் சுத்தத்தை வலியுறுத்துகிற ஒரு மார்க்கமாகும். உடல் சுத்தத்தையும் வலியுறுத்துகிறது, உள சுத்தத்தையும் வலியுறுத்துகிறது, சூழலை சுத்தமாக வைத்திருப்பதையும் இஸ்லாம் வலியுறுத்துகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அத்துஹூரு ஷத்ருல் ஈமான், சுத்தமாக இருப்பது என்பது ஈமானிலே பாதி என்று சொன்னார்கள். இந்த சுத்தத்தில் ஒன்றுதான் நம்முடைய வாய்களை எப்போதும் சுத்தமாக வைத்துக்கொள்வது. அதனால்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லௌலா அன் அஷுக்க அலா உம்மதி ல அமர்த்துஹும் பிஸ்ஸிவாக்கி இந்த குல்லி ஸலா, இன்னும் ஒரு ரிவாயத்தில் இந்த குல்லி வுது, என்னுடைய சமுதாயத்திற்கு கஷ்டம் இல்லை என்றிருந்தால் நான் ஒவ்வொரு தொழுகையின் போதும், ஒவ்வொரு ரிவாயத்திலே ஒவ்வொரு உதுவின் போதும் பல் துலக்குவதை கடமையாக்கியிருப்பேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த அடிப்படையில் ஒவ்வொரு தொழுகையின் போதும் பல் துலக்குவதை வலியுறுத்தப்பட்ட ஒரு சுன்னாவாக உலமாக்கள் அடையாளப்படுத்துகிறார்கள். அது மட்டுமல்ல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல் துலக்குவது பற்றி சொல்லும்போது, அக்ஸர்து அலைக்கும் ஃபிஸ்ஸிவாக், பல் துலக்குவதை நான் உங்களுக்கு அதிகமாக வலியுறுத்தி சொல்லியுள்ளேன் என்று சொல்கிறார்கள். இந்த ஹதீஸ் புகாரி, சஹீஹுல் புகாரியிலே 888வது இலக்கத்திலே பதிவு செய்யப்பட்டிருப்பதை நம்ம காண முடிகிறது. இந்த பல் துலக்குவது பற்றி இன்னும் சொல்லும்போது, அஸ்ஸிவாக்கு மத்ஹாரத்துல் லில்ஃபம் வ மர்தாத்துல் லிர்ரப், பல் துலக்குவது வாயை சுத்தமாக வைத்திருக்க உதவும், அதேபோன்று அல்லாஹுக்கு மிக விருப்பமான ஒரு அமலும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி முஸ்னத் அஹ்மதிலும் நெசாயிலும் பதிவு செய்யப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த பல் துலக்குவது என்பது நாம் பொதுவாக செய்யக்கூடிய ஒரு செயலாக இருந்தாலும், உலகத்திலே எல்லோருமே பல் துலக்குகிற ஒரு விஷயத்தில் ஈடுபடக்கூடியவர்களாக இருந்தாலும், இஸ்லாத்தை பொறுத்தவரையில் பல் துலக்குவது என்பது ஒரு இபாதத்தாக, ஒரு வணக்கமாக அது அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது. வாய்க்கு சுத்தமாக இருக்கிற அதே நேரத்தில் அல்லாஹுக்கு விருப்பமானதாக அது காணப்படுகிறது. நாம் சாப்பிடக்கூடிய உணவுகள் பல் இடுக்குகளிலே தங்கியிருக்கிற போது அதன் மூலம் கிருமிகள் உருவாகி பற்களுக்கும் வாய்க்கும் ஆபத்துக்கள் ஏற்படுவதற்கும், வாயிலிருந்து துர்வாடை வீசுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. அதனால்தான் இன்றைக்கு மருத்துவமும் உலகமும் பல் துலக்குவதை வலியுறுத்தி இருப்பதை நாம் பார்க்கிறோம். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரண்டையும் சேர்த்து வலியுறுத்துகிறார்கள். அதாவது, இதிலே சுகாதாரமும் சுத்தமும் இருக்கிற அதே நேரத்தில் இந்த செயல் அல்லாஹுக்கு விருப்பமானது என்று சொல்லித்தருகிறார்கள். அதிலும் குறிப்பாக பல் துலக்குவதை பொறுத்தவரையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்காவது வெளியே போய் வந்தால் வீட்டுக்கு வந்ததும் முதலாவது பல் துலக்குவார்கள். வெளியிலே போய் வீட்டுக்கு வந்ததும் முதலாவது பல் துலக்குவார்கள். ஏனென்றால் அவர்கள் மனைவியோடு பிள்ளைகளோடு இருக்கக்கூடியவர்கள். அப்போ அந்த நேரத்தில் வாயிலிருந்து துர்வாடை வரக்கூடாது என்ற காரணத்தினாலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டுக்கு வந்ததும் பல் துலக்கிக் கொள்வதை நாம் பார்க்கிறோம். இப்போ பெண்களை பொறுத்தவரையில் அவர்களும் வீட்டில் இருக்கும்போது பற்களை துலக்கி சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும். அதே போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு உதுவின் போதும் பல் துலக்குவதை வலியுறுத்தியிருப்பதை நாம் பார்க்கிறோம். ஒவ்வொரு தடவை உது செய்யும் போதும் ஆரம்பத்தில் பல் துலக்கிக் கொள்வதை வலியுறுத்தியிருப்பதை பார்க்கிறோம். அதே போல ஒவ்வொரு தொழுகைக்கு முன்னாலும் பல் துலக்க வலியுறுத்தியிருப்பதையும் பார்க்கிறோம். அதுபோல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூக்கத்திலிருந்து எழுந்ததும் பல் துலக்குவதை வலியுறுத்தியிருப்பதை பார்க்கிறோம். இவ்வாறு அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல் துலக்குவதற்கு வலியுறுத்திய இடங்களில் நாமும் பல்லை துலக்கிக் கொள்வது என்பது அல்லாஹ்விடத்தில் நமக்கு நன்மைகளை பெற்றுத்தரும்,
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது மஹப்பத்தை அதிகரிக்கும். நாளை மறுமையிலே அவர்களுக்கு மிக நெருக்கமாக இருப்பதற்கு அது உதவியாக இருக்கும். அதே நேரத்தில் அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த பல் துலக்குவது என்கிற விஷயத்தில் இவ்வளவு முக்கியத்துவம் இஸ்லாம் கொடுத்திருக்கிறது என்பதை படிக்கிற ஒருவர் வாயிலிருந்து துர்வாடை வீசக்கூடிய பொருட்களை உட்கொள்வதிலே மிக கவனமாக இருப்பார். குறிப்பாக சிகரெட் புகைக்கக்கூடியவர்கள், இந்த புகைத்தல் என்கிற கெட்ட பழக்கத்தை உடையவர்கள் அதை தவிர்த்து கொள்ள வேண்டும். புகைத்தலை கெட்ட பழக்கமாக எல்லோருமே அடையாளப்படுத்துகிறார்கள். சில நேரங்களில் அந்த சிகரெட் பெட்டிகளிலேயே ஸ்மோக்கிங் கோசஸ் கேன்சர் என்று விளம்பரம் கூட எழுதியிருப்பதை பார்க்கிறோம். புகைத்தல் கேன்சரை உண்டு பண்ணும் என்று. அப்போ இந்த புகைத்தல் என்கிற பழக்கம் கெட்ட பழக்கம் என்பது உலகத்தில் பொதுவாக எல்லோரும் ஏற்றுக்கொண்ட ஒன்றாகும். அதே நேரத்தில் இஸ்லாமிய பார்வையில் புகைத்தல் என்பது ஹராமானதாகும். ஏனென்றால் புகைத்தலின் மூலம் நம்முடைய உடலுக்கு ஆபத்து ஏற்படுகிறது. ஸ்மோக்கிங் கோசஸ் கேன்சர். புகைத்தல் புற்றுநோயை உண்டாக்குகிறது. அதே போல் நுரையீரலுக்கு பாதிப்பை ஏற்படுத்துகிறது. இப்போ இந்த கொரோனா காலத்திலே கடுமையாக எச்சரிக்கை செய்யப்படுகிறது. இப்போ கூடுதலாக ஸ்மோக் பண்ணக்கூடியவர்களுக்கு கொரோனா வந்துவிட்டால் அது அவர்களுடைய உயிருக்கு ஆபத்தாக அமையும் என்று. ஏனென்றால் கொரோனாவினால் ஏற்படக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை தான் சுவாச பிரச்சனை. அப்போ புகைக்கக்கூடியவர்களுடைய நுரையீரல் புகையினால் சூழப்பட்டதாக மிக டேமேஜானதாக காணப்படும். அந்த நேரத்தில் கொரோனாவும் அவருக்கு வந்துவிட்டால் சுவாசிக்கிற பிரச்சனை மிகப்பெரிய பிரச்சனையாக அவருக்கு அமையும் என்று இன்று மருத்துவ உலகம் எச்சரிக்கை செய்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். எனவே புகைத்தல் உடல் நலனுக்கு கேடு விளைவிக்கக்கூடியது. இப்போ உடல் நலனுக்கு கேடு விளைவிக்கக்கூடிய அனைத்தும் ஹராமாகும். இப்போ அல்லாஹு தஆலா சொல்கிறான், யுஹர்ரிமு அலைக்குமுல் கபாயித். இந்த நபி நல்லவற்றை உங்களுக்கு ஹலாலாக்குவார், கெட்டவற்றை தீங்கு விளைவிக்கக்கூடியவற்றை உங்களுக்கு ஹராமாக்குவார். அதே போல அல்லாஹு தஆலா சொல்கிறான், வலா துல்கு பி ஐதீக்கும் இல தஹ்லுகா, உங்களை நீங்கள் அழிவில் ஆழ்த்தி கொள்ளாதீர்கள் என்று சொல்லி காட்டுகிறான். எனவே இந்த குர்ஆன் வசனங்களின் அடிப்படையில் புகைத்தல் என்பது உடல் நலனுக்கு கேடு விளைவிக்கக்கூடியது என்ற அடிப்படையில் அது ஹராமாகும். அதே போல புகைத்தலினால் எந்த நன்மையுமே கிடையாது. எந்த விதமான நன்மையும் புகைத்தலினால் கிடைப்பதாக யாருமே இதுவரை சொல்லவில்லை. எனவே புகைத்தலுக்காக வேண்டி செலவு செய்யப்படக்கூடிய பணம் ஹராமாகும். ஏனென்றால் அது வீண் விரயமாகும். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே வீண் விரயம் செய்வதை மிக வன்மையாக கண்டிக்கிறார். வீண் விரயம் செய்வோர் ஷைத்தானின் தோழர்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறார். வீண் விரயம் செய்வோரை அல்லாஹ் நேசிக்க மாட்டான் என்று சொல்கிறார். எனவே இந்த அடிப்படையிலும் புகைத்தல் என்பது ஹராமாகும். அதே போல புகைத்தலினால் அடுத்தவர்களுக்கு தொல்லைகள் கொடுக்கப்படுகின்றன. புகைக்காதவர்களுக்கு இந்த சிகரெட்டினால் வரக்கூடிய வாடை என்பது மிகவும் அருவறுப்பானதாகும், மிக சங்கடப்படுவார்கள். எனவே புகைக்கக்கூடியவர்கள் மற்றவர்களுக்கு தொல்லை கொடுக்கிறார்கள். மனிதர்களுக்கு எது தொல்லையாக அமையுமோ அது மலக்குகளுக்கும் தொல்லையாக அமையும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு ஹலாலாக்கப்பட்ட வெங்காயம் வெள்ளை பூண்டு போன்றவற்றை சாப்பிட்டு விட்டு மஸ்ஜிதிற்கு வர வேண்டாம் என்று தடை போட்டிருக்கிறார்கள். ஏனென்றால் வெங்காயமும் வெள்ளை பூண்டும் சாப்பிட்டு விட்டால் வரும்போது வாயிலிருந்து துருவாடை வீசும். இதை பற்றி சொல்லும்போது அவர்கள் சொல்லுகிறார்கள், இன்னல் மலாஇக்கத்தா மின்ஹு மிம்மா யதஅஸ்ஸா மின்ஹு பனு ஆதம். அதாவது மனிதர்கள் எதை பார்த்து சங்கடப்படுகிறார்களோ அருவறுப்படுகிறார்களோ அதை பார்த்து மலக்குகளும் அருவறுப்படுகிறார்கள் என்று சொன்னார்கள். எனவே இவ்வாறான பல காரணங்களை அடிப்படையாக வைத்து இஸ்லாத்தின் பார்வையில் புகைத்தல் ஹராமாகும். இப்போ பொதுவாக உலகத்தில் புகைத்தல் என்பது ஒரு கெட்ட பழக்கமாகும். இரண்டாவதாக மருத்துவ ரீதியாக புகைத்தல் என்பது மிக மோசமான ஒன்றாகும். மூன்றாவதாக இஸ்லாத்தின் பார்வையில் புகைத்தல் என்பது ஹராமாகும். எனவே புகைக்கக்கூடிய சகோதரர்கள் இந்த விஷயத்தை கொஞ்சம் நிதானமாக சிந்தித்து அதிலிருந்து விடுபடுவதற்குரிய ஏற்பாடுகளை செய்ய வேண்டும். நாளை அடுத்த வருடம் என்று பிற்போடாமல்
உடனடியாக அதிலிருந்து விடுபடுவதற்குரிய வழிகளை அவர்கள் செய்வது அவர்கள் மீதுள்ள கடமை என்பதை இந்த சந்தர்ப்பத்திலே நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அதே போலதான் பெண்களும், சில கிராமங்களிலே வாழக்கூடிய பெண்கள் வெற்றிலை சாப்பிடக்கூடிய பழக்கம் இருக்கிறது. இந்த வெற்றிலையோடு சேர்த்து சிலர் புகையிலையும் சேர்த்து சாப்பிடுவார்கள். இதனால் அவர்களுடைய வாயிலிருந்து துர்வாடை வீசும். இதன் மூலம் அவர்களுடைய வாய்க்கு சுண்ணாம்பு, பாக்கு போன்றவற்றை பயன்படுத்துவதனால் கேன்சர்கள் உருவாகுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக மருத்துவம் சொல்கிறது. எனவே அதனையும் தவிர்த்து கொள்ள வேண்டும் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். எமது நிகழ்ச்சிகளை யூடியூப் வாயிலாக தொடர்ச்சியான பயன்களை பார்வையிட டாக்டர் முபாரக் மதனி ஒஃபீஷியல் எனும் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.